பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பார்ந்த அருட்ஜோதி தொலைக்காட்சி ஆன்மநேய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி என்னவென்றால், ஆன்மீகத்தில் நாம் பயணிப்பதற்கும் அதில் நாம் பயணிப்பதற்கும் அதில் ஆன்மீகத்தில் வருவதற்கும் உண்டான நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் நிறைய அன்பர்களிடையே இருக்கின்றது. அது சார்ந்த அந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடியே நிறைய அன்பர்கள் வந்து பயணிக்கின்றனர். அது எங்கே கிடைக்கின்றதோ அதை சார்ந்து அந்த நபர்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கான விளக்கத்தை பெற்று மேலே அவர்கள் பயணிக்கின்றனர். சன்மார்க்கத்தில், சன்மார்க்கம் சொல்கிறத விட ஆன்மீகத்துக்கு உள்ளார வர்றதுக்கு நிறைய அன்பர்கள் வந்து தேடுறாங்க, அதுக்கான வழியை பார்க்குறாங்க. அது மேலும் அவங்க அதை வந்து உள்ளார வரும்போது அவங்களுக்கு உலகியல் சார்ந்த நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதை வந்து தெளிவிக்கும் விதமாக அதுக்கு உண்டான பதில் எங்கே கிடைக்குங்கிறது அவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி நிறைய அதுக்கான சோர்ஸ் எங்கே கிடைக்கும்னு நிறைய பேரை வந்து யூடியூப்லேயும் சரி, நிறைய கருத்தரங்கிலையும் சரி, நிறைய சொற்பொழிவாளர்களுடைய பேச்சை கேட்க கவனிக்கிறாங்க. அதிலிருந்து அவங்க விளக்கம் பெற்று மேலும் மேலும் போகிறாங்க. இன்னும் அவங்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்காத வகையில் அவங்க இன்னும் அந்த படிநிலையிலேயே அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம அருட்ஜோதி தொலைக்காட்சி அன்பர்கள்ட்ட வந்து நம்ம பேசும்போது இந்த நிகழ்ச்சி வந்து அது பயனுள்ளதாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் கொண்டு இந்த நிகழ்ச்சி நம்ம தொடங்கியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, இதில் வந்து நிறைய மக்களுடைய ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள், அவங்களுடைய குழப்பம், அந்த குழப்பத்திற்கான கேள்விகள் இதெல்லாமே வரவேற்கப்படுகிறது. அதற்கான தங்களால் இயன்ற அறிவுக்கு, தங்களால் இயன்ற அளவில் எந்த அளவிற்கு அவங்களுக்கு தெளிவும் அதற்கான தடையை நீக்குவதற்கான ஒரு வழியும் கொடுக்க முடியுமோ அதை இந்த நிகழ்ச்சி மூலமாக முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பதில் ஒரு உறுதியாகவும் ஒரு நிறைவோடமும் இதை நாங்கள் வந்து தொடர்ந்து செய்ய விருப்பப்படுகிறோம். மேலும் இதுக்கு மேலே நம்ம இங்கே சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து எப்படி அப்படின்னா, இது எல்லாமே அறிவு சார்ந்து ஒரு சத்விசாரம்னு சொல்லுவார். வள்ளல் பெருமான் வந்து சத்விசாரம்னு சொல்லுவார். இந்த சத்விசாரம் என்பது நம்ம தனியாக தனக்குள்ளார நாமளே யோசிச்சு அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வெளியே 4 பேர் கூட சேர்ந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை கூட்டமாக போதும், இந்த மாதிரி நிறைய பேரோடு சேர்ந்து பண்ணலாம், தனித்தன்மையாக பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் இருக்குது. இதில் தனித்து நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து எப்படின்னா, நம்மக்கிட்டே நம்ம கேள்வி கேட்டுக்குவோம். இப்போ வந்து இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குதுன்னு நமக்குள்ளே நம்ம கேள்வி கேட்டுக்குவோம். அந்த கேள்விக்கு உண்டான பதில் அந்த ஆன்மா எங்கே கிடைக்குமோ அங்கே வந்து இட்டு செல்லும் நம்மளை. உதாரணத்துக்கு நம்ம போகக்கூடிய இடத்துக்கு, இப்போது சாதாரணமாக போகிறோம்னா ஒரு மேடையில் ஏதோ ஒரு ஒரு மேடை பேச்சு நடக்குதோ இல்லை வேறு ஏதாவது கருத்தரங்கு நடக்குதோ, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை இட்டு சொல்லும், ஆனால் அங்கே வந்து அதுக்குண்டான பதில் கிடைக்கும். அந்த மாதிரி அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த அந்த ஆனால் நம்ம ஏன் அங்கே போகிறோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு பர்பஸாக நம்ம ஏதோ இங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி, கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து நமக்குண்டான பதில்கள் கிடைக்கும். அது நம்ம வேணும்னு நம்ம அங்கே போய் நிற்கணும்னு நம்ம செய்யலை, ஆனால் அது நம்மளுடைய ஆன்மா அதை நம்ம வழி நடத்துது. அங்கே வந்து நம்மளுக்கு அந்த பதில் கிடைக்கும். இல்லை நம்ம வீட்டில் டிவி பார்க்குறப்போ ஒரு பாடல்கள் வரும்போது அந்த பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு வரி வந்து அதுக்கு நான் பதிலை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்குள்ளே நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த பதில் கிடைக்கும். அந்த பதில் வந்து உடனேவும் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கலாம், சில பேர்த்துக்கு 1 வருடங்கள் ஆகலாம், சில பேர்த்துக்கு 6 வருடங்கள் ஆகலாம். ஏன் அப்படின்னா, அந்த பதில் கிடைக்கக்கூடாதன அந்த தகுதி என்பது வளர்ப்பதற்கு ஒரு காலம் எடுத்துக்கும். எதுவாக இருந்தாலுமே இப்போ நம்ம வந்து 6 மாதம் ஒரு நெல் எடுக்கணும்னா ஒரு 6 மாதமோ ஒரு குறிப்பிட்ட காலம் பயிர் செஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ப்ரொஃபஷனலை தாங்கக்கூடிய அதை
அதை வழிநடத்தக்கூடிய தகுதி அவருக்கு வர வரைக்கும் அவர் அதை வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி அது வரைக்கும் அவர் அதை பக்குவப்படுறாரு, அதை செய்வதற்கு உண்டான பக்குவத்தை அவர் அடைவதற்கு அந்த காலம் தேவைப்படுகிறது. அந்த மாதிரி நமக்குண்டான அந்த பதிலை நம்ம கிடைக்கிறதுக்கும் சில பேர்த்துக்கு உடனே கிடைச்சிரும், சில பேர்த்துக்கு அது தெரியாது, ஒரு நீண்ட காலம் கிடைச்சதுக்கப்புறம் கிடைக்கும். அந்த நீண்ட காலம் எடுக்கிறது தான் அந்த அவங்களுக்கு அனுபவமாக இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த அனுபவமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம எல்லாரும் உருவத்தால் வேறுபட்டிருக்கோம். இதை வந்து சிவவாக்கியர் எளிமையாக சொல்கிறது எப்படின்னா, தங்கம் ஒன்று ரூபம் வேறு, தங்கம் ஒன்று ரூபம் வேறு அப்படிம்பார். அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர், ஆன்மா இதெல்லாமே ஒரே தன்மையாக இருந்தாலும் உருவங்கள் வேறு வேறையாக இருக்குது. உதாரணத்துக்கு எப்படின்னா, ஒரே தங்கம்தான், அதுதான் நம்மளுடைய மோதிரமாகவும் இருக்குது, ஒட்டியானமாகவும் இருக்குது, தோடாகவும் இருக்குது, இந்த மாதிரி பல இன்னும் எவ்வளோ வேணால் பண்ணலாம், தட்டாகவும் செஞ்சுக்கலாம், இன்னும் நிறைய எவ்வளோ என்னென்ன வடிவங்கள் நம்மளுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த ஆன்மா என்பதும் உயிர் என்பதும் நமக்குள்ளே நம்மளை இயக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உடல் உடலுடைய இயக்கமும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த உருவங்கள் வந்து வேறு வேறையாக இருக்குது. அவ்வளோதானே வித்தியாசம் ஒழிய மற்றபடி அந்த அறிவானது எல்லாமே ஒன்றா இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா எளிமையாக, தாயின் கருவறையில் வந்து நம்ம எல்லாருக்குமே எப்படி இருக்குனாக்கா கருப்பாக தான் இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அந்த மனிதர்களுடைய தாயினுடைய கருவறை என்பது எப்படி இருந்தது கருப்பாக தான் எல்லா யாரை கேட்டாலும் கருப்பாக தான் நம்ம சொல்லுவோம், அது வந்து மாற்றுக்கருத்து இருக்காது. அதே மாதிரி அங்கே அந்த கருவறையில் வளர்க்கப்பட்ட அந்த குழந்தையானது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். இப்போ எனக்காக இருக்கலாம், உங்களுக்காக இருக்கலாம், இல்லை எல்லா மனிதர்களுக்குமே அந்த கருவறையில் வளர்க்கப்பட்ட அந்த செயல்முறை வந்து ஒன்று தான். அப்போது அந்த வளர்த்த அந்த அறிவு தன்னுள்ளேயே ஒடுங்கிக்குது. அதாவது எப்படின்னா, குழந்தையாக வெளிப்படும் போது அது இருக்குது, குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் இந்த உலகிலுக்கு வளர்வதற்கு அது தேவைப்படுகிறது, அது வளரும் போது அது தன்னுள்ளேயே ஒடுங்கிக்கிட்டு அப்பப்போ வெளிப்படுத்துது. அந்த மாதிரி இப்போது நம்ம வந்து இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த கருத்து வந்து அந்த உள்ளறிவு எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அதை வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுது. அதே மாதிரி எதிர்ப்பால் இருக்கிறவங்களுக்கும் அதே அறிவு தான், இங்கே வந்து ரூபம் மறைஞ்சிருது, அறிவும் அறிவுமே பேசிக்குது. அந்த உள்ளறிவு எது நம்மளை வளர்த்ததோ, எது நம்மளை உருவாக்கியதோ, அதுவே வந்து சொல்லப்போனால் ஒரு கண்ணாடியில் நம்மக்கிட்ட நம்மளே பேசிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கருத்து இருக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சியுமே இங்கே கிடைக்கக்கூடிய கருத்துமே அப்படி தான். இப்போ நான் சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி, இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் அவர்களிடம் அவர்களே பேசிக்கொள்வது போல் இந்த மாதிரி இது வந்து இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இதில் வந்து இது எல்லாரையுமே முழுமையாக எடுத்துக்கணும்னு நான் சொல்ல விரும்பலை. இதில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய மேல்நிலைக்கு போவதற்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கிட்டு அதை மேல்நிலைக்கு போகணுங்கிறது தான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியுடைய விருப்பமும் எல்லாமே கூட. இதில் வந்து நம்ம இது தொடக்கத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அடிப்படையில் இந்த ஆன்மீகத்துவத்தில் ஆன்மீகம் பற்றிய நிறைய, ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதில் ஒவ்வொரு நிறைய பேர்த்துக்கு நிறைய பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்கள் வந்து எல்லாமே அவங்களுடைய அனுபவத்தில் அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிட்டது, அதை வந்து நம்ம மறுக்கவும் முடியாது. அதை வந்து நம்ம அது ஒவ்வொருத்தருக்கும் அதை ஏற்றக்கூடியதாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் அது ஏற்றக்கூடியதாக இருக்காது. ஸோ அது வந்து அவர்களுடைய பொறுத்தது. நம்ம இங்கே என்னென்னா, இது இங்கே நான் சொல்லக்கூடிய கருத்து அது ஏற்புடையதாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆன்மீகம்னா என்ன அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த பொருளுக்குண்டான அர்த்தம் வந்து அந்த சொல்லுலேயே இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இளநீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேங்காயில் அந்த இளநீர் நம்ம குடிக்கிறோம், இளங்காயோட தண்ணியை குடிக்கிறதுனால இளநீர் அப்படின்னு நம்ம அது பேர் வைக்கிறாங்க. அதே நடுத்தரமாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு தேங்காவாகிடுது, இதே முத்தனை பகுதியாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கொப்பரையாகிடுது. இந்த மாதிரி இதுன்னு சொல்ல முடியாது, இன்னும் நிறைய எல்லா வார்த்தைகளும் நம்ம பிரித்தாலுமே அதுக்குண்டான பொருள் வந்து அதுலேயே கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து திரு நின்ற ஊர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, திரு என்பது அழியாதது நம்ம இறைவனுக்கு சொல்லுவோம், திருநிலை, திருநீலகண்டன், அந்த மாதிரி எல்லாமே திருப்புகள், இந்த அழியாததுக்கு எல்லாமே திருன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ திரு நின்ற ஊர் அப்படிங்கிறது வந்து ஊர் அப்படின்னா, இந்த புருவ மத்திக்கு நிறைய பேர்கள் உண்டு. ஊர் அப்படின்னு சொல்லுவோம், தெரு, முச்சந்தி, சொர்க்கம், அப்புறம் அம்பலம், சிற்சபை, இந்த மாதிரி நிறைய வந்து சொற்கள் இருந்தாலும் சொற்கள் இருக்குது அதுக்கு.
வாழைப்பண்ணு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது இந்த அழியாத பொருள் இருக்க நின்ற ஊர், அது இருக்கக்கூடிய இடம், இடத்தை குறிப்பது ஊர். அப்போது அந்த திரு நின்ற ஊர் அப்படிங்கிறது வந்து அந்த பேரை நம்ம பிரிக்கும் போதே அது புறத்தில் ஒரு ஊருடைய பேராக இருந்தாலும் ஆனால் அகப்பொருளாக பார்க்கும்போது அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை நம்மளுக்கு காட்டுது, அகத்தை காட்டுது. எல்லா சொல்லுக்குமே அகப்பொருள் புறப்பொருள் ரெண்டுமே இருக்கும். அந்த மாதிரி இந்த அகத்தை நம்ம பார்க்குறப்போ நமக்குள்ளே காட்டும், புறத்தில் பார்க்கும்போது வெளியே இடத்த காட்டும். இந்த மாதிரி நம்ம அந்த தமிழ்ச்சொலை நம்ம பிரிக்கும் போது நிறைய அதுக்குண்டான பொருள் அதுலேயே கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ஆன்மீகத்தை, ஆன்மா அப்படிங்கிறது வந்து இந்த நிறைய பேர்த்துக்கு முதல்ல ஆன்மா உயிர் அப்படின்றது ஒன்று அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்குது. அது 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 அவங்களுடைய அனுபவத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு நம்ம வள்ளல் பெருமானை நம்ம வந்து சன்மார்க்கத்தில் நம்ம வள்ளல் பெருமானை வந்து நம்ம முன்னோடியே எடுத்துகிட்டு நம்ம பயணிக்கிறப்போ அவர் உரைநடை பகுதியில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பசு பதி பசு பாசம்க்கு வந்து உரைநடை பகுதியில் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதில் என்ன அப்படின்னா, பசு ஜீவனுக்கு வந்து மூன்று மலங்கள்னு சொல்கிறார். அப்போ உயிர் என்பது மூன்று மலம் கொண்டது. அந்த மூன்று மலம் ஆன்மாவுக்கு மலம் ஒன்று அப்படிங்கிறார். அது எப்படின்னா, உயிருக்கு வந்து ஆன்மா கண்மம் மாயைன்னு சொல்லுவோம். இந்த ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுவோம். இந்த ஆணவம் இதை மட்டும் விட்டுட்டு கண்மம் மாயை நீங்கியது பின் இந்த உயிரே என்னவாக மாறும்னா ஆன்மாவாக மாறுது. அப்போது இந்த ஆன்மா என்பது ஆணவம் மட்டும் கொண்டது. இந்த ஆன்மா இந்த ஆணவத்தை நீக்கும்போது இது சிவமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரைநடை பகுதியில் மலமற்றது சிவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த மாதிரி இந்த ஆன்மா வந்து, அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு கல் இருக்குது, ஒரு பாறாங்கல்ல கல் இருக்குது. அந்த கல்லை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணுறோம். சுத்தம் பண்ணும்போது அது என்னென்னா, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதை இன்னும் சுத்தம் பண்ணும்போது அது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்குது. அப்படி சுத்தம் பண்ணும்போது நம்மளுக்கு கடைசியில் என்ன கிடைக்குதுன்னா, அதில் இருக்கக்கூடிய தங்கம் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம மனசு இருக்குது. மனசை சுத்தம் பண்ணும்போது அது உயிராக மாறுது. உயிரை சுத்தம் பண்ணும்போது அது ஆன்மாவும் மாறுது. ஆன்மாவை சுத்தம் பண்ணும்போது அது இறைநிலை அறுப்பிரிஞ்சோதி ஆண்டவராக நம்மளுக்கு மாறும். இதே மாதிரி, ஏன்னா அப்படி தான் நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு இறைவன் இருக்கிறாரு, அறுப்பறிஞ்சோதி ஆண்டவர். அவரை சுற்றிய இந்த ஆன்மாக்கள் இருக்குது. ஆணவம் மட்டும் கொண்ட இந்த ஆன்மாக்கள் இருக்குது. இந்த ஆன்மாக்கள் வந்து புனித ஆன்மாக்கள்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆன்மாக்களை சுற்றி தான் உயிர்கள் இருக்குது. இந்த உயிர்களை சுற்றி தான் உலகம், இந்த மாதிரி ஜீவராசிகள் எல்லாமே இந்த கொண்டதாக இருக்குது. அப்போது நம்ம இது ஒவ்வொரு படிநிலையாக நம்ம போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போது இந்த ஆன்மா என்பது, இப்போது ஆன்மீகம் நம்ம சொல்கிறோம். இந்த ஆன்மீகம்னா இதை நம்ம பிரிக்கும்போது ஆன்மா ஆன்மன்னு வரும், ஆன்மான்னு சொல்லலாம். ஆன்மாவா ஆன்மான்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம். அப்போ ஈகம் சொல்கிறோன்னா, ஈகம் என்பது ஈக அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். ஈகம்னா நம்மளாக கொண்டு போய் கொடுக்கக்கூடியது ஈகம்னு சொல்லுவோம், விட்டு கொடுக்கறது அந்த மாதிரி. அப்போது இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது, ஆன்மா எதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது ஆன்மா ஆன்மீகம்னா ஆன்மா நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஆன்மா என்கிற ஒரு, இப்போ உதாரணத்துக்கு நான் ஆன்மா அப்படிங்கிற ஒரு சுயநினைவு இருக்கு இல்லைங்களா, அதை நான் விட்டு கொடுக்கும்போது அது சிவமாக மாறுது. அது வந்து ஐயா இன்னும் எளிமையாக பாடல்களை சொல்லுவார். நான் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஐயா வந்து பெருமான் அறுப்பறிஞ்சோதி ஆண்டவர் வந்துட்டார். அப்போ வந்து நான் அவருக்கு எந்திரிச்சு மரியாதை கொடுக்கணுமே, நான் எந்திரிக்க நினைக்கிறேன். அப்போ வந்து ஐயா வந்து, எந்திரிக்க வேண்டாம், உன்னுடைய அகங்காரத்தை ஒழிச்சிரு அப்படிங்கிறாரு. இந்த அகங்காரம் ஒளி என்றார், பிறகு அவர் வேறோ நான் வேறோ அப்படிம்பார். அப்போ அந்த அகங்காரம், ஆணவம், ஈகோ, இதெல்லாமே நம்ம ஒரே மாதிரியான பொருள் தான் வரும். அப்போ இந்த அகங்காரங்கிறது, நம்ம அகங்காரம் ஒழிச்சிட்டா அப்போ ஆன்மா இந்த ஆன்மா இயங்குவதற்கு ஆணவம், அந்த அகங்காரம் தேவைப்படுது. இப்போ நான் பேசுகிறேன்னா அந்த ஆணவம் இருக்கிறதுனால தான் என்னால் பேச முடியுது. இது வந்து தயவோடு பேசும்போது இந்த ஆணவம் என்பது அருளாக மாறிடுது. இந்த எப்போ நான் தயவோடு அந்த ஆணவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேனோ அது அருளாகவும் அருளாக மாறுது. இதுவே வந்து நான் தயவு இல்லாமல் செய்யும்போது அது ஆணவமாகவே இருக்குது. அது மறுபடியும் தொடர்ந்து நம்மளை சுழற்சியில் ஈடுபட்டு படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கோமாவில் இருக்கிறவங்களுக்கு ஆணவம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா செயல்பாடுகளும் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஆணவம்,
அந்த வைப்ரேஷன் இல்லாதனால எண்ணங்கள் உற்பத்தி ஆகாதனால என்ன ஆகும்னா அவங்களால எந்த செயல்பாடுமே பண்ண முடியாது, அவங்க கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. அதை வந்து துரிய நிலைன்னு நம்ம சொல்லுவோம் ஆன்மீகத்தில். அதே மாதிரி இதுதான் அந்த ஆணவம் இருந்தால் தான் நம்மளால் செயல்பட முடியும் உலகில். அந்த ஆணவம் இல்லை அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாது, செயல்பட முடியாது. கிட்டத்தட்ட நம்ம கோமா ஸ்டேஜில் அந்த மாதிரி தான் இருக்க முடியும். அப்போது இங்கே வந்து நம்ம அந்த ஆணவத்தை நம்ம செயல்படுத்தணும். அந்த ஆணவம் என்பது எப்படின்னா அருளுடைய அருளாக மாறணும் அப்படிம்பாரு. இப்போ அருள் பிரிஞ்சு நம்ம ஐயாவுடைய அகவலில் வந்து என்ன சொல்லுவார்னா, அருளே நம் தொழில், அருளே நம் இயல், அருளே நம் குணம் அப்படிம்பார். அப்போ வந்து ஒரு நம்மளோட இந்த மனிதனுடைய நம்ம மனிதனுடைய நம்மளுடைய தன்மை எப்படி, இயல்பு தன்மை, நம்மளுடைய குணம், நம்மளுடைய தொழில், இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஐயா அதில் பட்டியலிட்டு சொல்லுவார். இது எல்லாமே என்ன அப்படின்னா அருள், முழுக்க முழுக்க அருளாக இருக்கணும் அப்படிங்கிறது அதில் ஐயா அவர் அனுபவத்தில் எல்லாமே பண்ண அனுபவத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே சுருக்கமாக அந்த அகவல் சொல்லியிருக்கார். அப்போது இந்த அந்த நம்மளுடைய இயல்பு என்னென்னா அருளை அருளாக இருக்கணும், நம்மளுடைய குணம் என்ன அப்படின்னா அருளாக இருக்கணும். அப்படி எல்லாமே நம்ம செய்ய செய்ய தய அப்போ தயவோடு செய்யும் போது அது அருளாக மாறுது நம்மளுக்கு. அடுத்த ஒன்று அப்படின்னா இந்த ஆன்மீகத்தில் ஈகம் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் வேண்டுதல் வேண்டாம இருள் நம்ம சன்மார்க்க வேண்டுகோளில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் அதுதான் முக்கிய ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு சன்மார்க்கத்தில் கடைபிடிப்பதற்கு. அதில் வந்து என்ன சொல்வார்னா வேண்டுதல் வேண்டாம இருள் வேண்டும் அப்படிம்பாரு. நம்ம ஒன்று எதிர்பார்த்து செய்கிறதுமே வந்து அது சரியாக இருக்காது. ஏன் அப்படின்னா எதிர்பார்க்கும் போது அது ஏமாற்றத்தை தரும். ஏன்னா எதிர்பார்க்கும் போது அவர் செய்யலைங்கும் போது ஏமாற்றத்தை தரும். அப்போது வந்து அது என்னென்னா அது வெறுப்பை உண்டாக்கும். எங்கே எந்த இடத்துல விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல வெறுப்பு உண்டாகும் கண்டிப்பாக. இப்போ விருப்பமற்ற நிலைக்கு போகணும், அது எந்த நிலைக்கு போனாலும் சரி, அது இறைநிலை. அதுதான் திருமூலர் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்னு அப்படிம்பார். நீ கடவுள் நிலையே அடைஞ்சிட்டாலுமே கூட நான் கடவுள் ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த ஆசைங்கிறது இருக்கவே கூடாது அப்படிம்பார். நம்ம ஐயா கூட பார்த்தீங்கன்னா நீண்ட எப்படி சொல்லுவார்னா, என்னை எல்லாரும் இறைவனாக வணங்கி கொண்டு இருக்கிறார்கள், தப்பாக வணங்கிட்டு இருக்காங்க, ஆனால் நான் வந்து இறைவன் இல்லை, என்னை வணங்காதீங்க, நான் உங்களுக்கு வந்து வழிகாட்ட வந்தவன், அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நம்மளுடைய இறைவன் அப்படிம்பார். அப்போது இதுதான் வந்து ஐயா வந்து அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆனாலுமே தனக்கு வந்து அந்த எந்த நிலையில் அவளை வச்சுக்கிறாரு அதை நான் ஆயிட்டேன்னு அந்த வெளிப்படுத்தலை, அந்த ஆசையும் எதுவும் வெளிப்படுத்தாமல் அவர் வந்து தன்னுடைய தன்னடக்கத்தை வந்து அப்படியே வச்சுக்கிறார். அதாவது என்றைக்குமே தன்னை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவார். சன்மார்க்கி வந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிம்பார், தன்னை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படிம்பார். அந்த மாதிரி இப்போது நம்ம ஆன்மீகத்துக்கு வரோம் அப்படின்னாவே இந்த ஆன்மீகத்தில் இந்த ஆன்மாவுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது வந்து அதனுடைய செயல்பாட்டில் நம்ம செய்கிறப்போ மீதி இருக்கிற விஷயங்கள்லாம் தானாகவே கழிய ஆரம்பிச்சிடும். அது மாயை எல்லாமே அது அப்படி தான், அது தானாகவே கழிய ஆரம்பிக்கும். இதில் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அப்போ ஒரு இந்த ஆன்மீகம் என்பது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை முதல்ல வந்து ஈகம் செய்யணும். அந்த அகங்காரம் என்ன அப்படின்னா, நான் ஆன்மா அப்படிங்கிற ஒரு ஈகம் செய்யும்போது அதனுடைய மலம் போயிடும். இந்த ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு மலம் அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி அந்த அகங்காரம் தான் மலமாக இருக்குது. அந்த மலம் வந்து கழிஞ்சிடுச்சு அப்படின்னா அது சிவமாக மாறும் அப்படின்பாரு. சிவம் தான் நம்ம அன்பே சிவம்னு சொல்லிட்டு இறைவன் நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து நிறைய நிலைகள் இருக்குது, சுத்த சிவநிலை இந்த மாதிரி நான் ஐயா சொல்கிறாரு. ஆனால் இது வந்து முதல்ல நம்ம அந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம அதுக்காக நம்ம கொஞ்சம் முயற்சி போய் செய்யணும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம அதை செய்ய வேண்டியது இருக்குது. அதில் வந்து நம்ம என்றைக்குமே ஒரு எதிர்பார்ப்போட நம்ம செய்ய, அதாவது எதிர்பார்ப்போட நம்ம எந்த தயவையுமே செய்யக்கூடாது. ஒன்று எப்படி இயற்கையும் சரி இறைவனும் சரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளுக்கு செஞ்சு கொண்டே இருக்கிறாரோ செய்து கொண்டே இருக்கிறார்களோ அந்த மாதிரி நம்ம ஒன்று எதிர்பார்த்து செய்யும்போது அது எல்லாமே நம்மளுக்கு ஏமாற்று, அது மறுபடியும் அது வந்து தயவு கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து தயவு கிடையாது. ஒன்று நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னாவே அது தயவு கிடையாது. எதிர்பாராமல் நம்ம தயவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாதிரி நம்ம இந்த ஆன்மீகத்தில் பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரொம்ப பெரிய விஷயமோ இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயமோலாம் கிடையாது, ரொம்ப எளிமையான விஷயம். அந்த மாதிரி எளிமையான எளிமைத்தன்மை வாய்ந்ததாக நம்மளுடைய வள்ளல் பெருமான் வந்து நமக்கு மாற்றி கொடுத்துட்டு போயிருக்கார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை, நம்ம நடைமுறையில் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அவருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கமே அது ஒன்றே போதுமானது. அதை நம்ம எந்த அளவுக்கு தீவிரமாக செயல்படுத்துகிறோமோ நம்ம கடைபிடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம மாற்றங்களையும் மேல்நிலையும் நம்ம
தெரிஞ்சிக்கவும் முடியுது, அனுபவிக்கவும் முடியுது. அதில் இதில் என்னென்னா, ஆன்மீகத்தில் நம்ம போகிறவங்க வந்து எப்படின்னா, ரொம்ப முக்கியமானது வந்து உணர்ச்சி, அந்த உணர்வு உணர்வு தான். இப்போ வந்து ஒருத்தர் வந்து வருத்தப்படுறாரு அப்படின்னா, அந்த வருத்தத்தை எப்படி நம்ம உணர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுதான் வந்து ஐயா என்ன சொல்கிறாருன்னா, ஜீவகாருண்யம் ஒழுக்கம் அப்படிம்பார். பிற அதாவது ஜீவகாருண்யமான உயிர் ஒழுக்கம், உயிர் இறக்க ஒழுக்கம், பிற உயிர் துன்பப்படக்கூடியதான் நாம் உணர்ந்தணும். அதாவது உயிரை உயிரால் அன்பை கொண்டு தயவை கொண்டு தயவை பெறுதல் வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ உயிர் உயிர் மேலே கொண்ட இரக்கத்தின் மீது உயிர் இரக்கத்தை நம்ம பெறக்கூடியதாக இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம போகும்போது அடுத்த ஆன்மை, அதுதான் நம்மளை எல்லாரையுமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறார். இந்த ஆன்மநேயம் அப்படிங்கிறப்போ எந்த எல்லா உயிர்களுக்குமே பொதுவானதாக வந்தது, இது மனிதன், இது தாவரம் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாமே பொதுவான விஷயமா, ஒரு ஆன்மாவா அப்படிங்கு வந்துடும்போது, அப்போ நம்ம எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிறப்போ ஆன்மனைய ஒருமைப்பாட்டு சகோதர சகோதரிகள்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த ஆன்மாவினுடைய இரக்கத்தை கொண்டு ஆன்மாவினுடைய அன்பை பெறணும் அந்த மாதிரி. அதே இது செய்யும்போது அப்போ தயவை கொண்டு தயவை பெறும்போது அருளை கொண்டு அருளை பெறுதல், அப்படின்னா நம்ம தயவோடு செய்யும்போது அருள் வருது, அருளை நம்ம கொடுக்குறோம், அப்போ அருளே நம்மளுக்கு திரும்பி வருது. இந்த மாதிரி வந்து இறைவனை நம்ம இறை அவருடைய செயல் செஞ்சு அவராகவே நம்ம மாறக்கூடிய தன்மை இதில் வெளிப்படும். அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த இது வந்து இந்த ஆன்மீகத்தை நம்ம ரொம்ப கஷ்டமாக என்ன அப்படின்னா, ரொம்ப நம்ம ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டு நம்ம இது பயன்படுத்துக்கோ ரொம்ப எது செலவு பண்ண வேண்டியதோ, ரொம்ப இது யாருக்கோ காசு கொடுக்க வேண்டியதோ, இதை கற்றுக்கிறதுக்கோ எதுவுமே அடிப்படையில் தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஏன் அப்படின்னா, இது எல்லாமே சொல்லி கொடுக்குறவங்களுக்கு அது தேவை இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது நான் எங்கேயாவது ஒரு கருத்தரங்க நடக்குது பிடிக்குது அப்படின்னா, ஒரு 500 ரூபா அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, அந்த 500 ரூபாய்க்கு உண்டான உங்களுக்கு ஒரு மெட்டீரியல், ஒரு புத்தகமோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டு கொடுத்தீங்களோ அதுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்போ வந்து அவங்க வெறும் அந்த சேவை மட்டும்தான் புரிஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம சமூக வலைதளங்கள்லாம் நிறைய பார்க்குறோம், நீங்கள் வந்து 1 ரூபா கொடுத்தா அதுக்குண்டான இதுதான் பெரும் கடவுள் கொடுப்பாரு, 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு. அவர் வந்து ஒன்றும் கந்து வட்டி வர கிடையாது நம்ம இறைவன் வந்து. அவர் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் நமக்கு உண்டான தயவை செஞ்சு கொண்டே இருக்கிறார். இதை அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அதனால் அது இதெல்லாமே நம்ம அடிப்படை மக்களுக்கு இந்த சாதாரண புரிதல் வந்து இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ இதுதான் சரியான வழியோ அப்படின்னு அங்கே போய் மாட்டிக்கிட்டுங்கிறதோடைய அவங்களுக்கு அதுதான் சரின்னு தெரிஞ்சிட்டு அங்கே போய் இருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப இது கண்டிப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஐயா ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பசி ஆற்றுவித்தல் அப்படின்னு சொல்கிறாரு. பசியால் இருக்கிறவங்களுக்கு வந்து நீ உணவை கொடு அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம காசு இருக்குது, நான் எவ்வளோ என்னால் முடிஞ்சதோ 500 ரூபா 100 ரூபா ஏதோ ஒரு தானம் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து நான் காசு என்கிட்ட இருக்குது, ஒன்று வந்து நான் சமைச்சு கொண்டு போய் அந்த உயிருக்கு வந்து பசியாற்றி வைக்கலாம், இல்லாத பட்சத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா நான் காசு கொடுக்கலாம், அதுவும் என்னால் முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, அவங்க செய்யக்கூடிய அந்த அன்னதானமோ அந்த அந்த பசி ஆற்றுவித்தல் செயலில் என்ன பண்ணலான்னா, போய் நான் உணவு பரிமாறிக்கிறது, சாப்பாட வைக்கிறது, குழம்பு ஊற்றுறது, இந்த மாதிரி என்னுடைய உடல் உழைப்பை தரலாம். அந்த உடல் உழைப்பும் என்னால் முடியாத பட்சத்தில், எனக்கு கை கால் வலிக்குது என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்லலாம், தயவான வார்த்தைகள். ஒருத்தர் வருத்தப்படும் போது அவங்களுக்கு அந்த தயவை தெரியாமல் உற்சாகப்படுத்துகிற மாதிரி, இல்லை அவங்க வருத்தத்தை வந்து போக்கிக்கொள்கிற மாதிரி ஒரு அன்பான வார்த்தைகளை வந்து சொல்லலாம். இதுவுமே இது எல்லாமே வந்து கடவுள் வழிபாடு தான் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தைகளை கூட நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா, அவர் என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உட்காந்து அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷமோ நினைக்கலாம் அப்படிங்கிறார். ஐயோ இந்த உயிர் வந்து கஷ்டப்படுது அப்படின்னு நினைச்சாலே போதும், அதுவே வந்து இறக்கம் தான் அப்படிங்கிறார். அப்போது இது இந்த மாதிரி நிலைகளில் சொல்கிறப்போ இது எதுக்குமே வந்து அவர் காசு, அதாவது தன்னால் காசு கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும், எதுவுமே இல்லாத இருக்கிறவங்க எப்படி இறைவனை வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்குண்டான வழிமுறையும் எல்லாத்தையுமே ஐயா சொல்கிறார். அதனால் இதில் வந்து பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதில் அதே மாதிரி இந்த ஆன்மீகத்தில் வந்து நம்ம ரொம்ப இது வந்து ரொம்ப பொது
பொது நடத்தரசு அப்படிங்கிறார் ஐயா. அதாவது பொது அது இது என்ன எப்படி சொல்லுவார்னா ஐயா, பொது பொதுவில் இருக்காரு அப்படிம்பார். அதாவது உறவும் பகையும் எனக்கு ஒன்றதாயிற்று, ஒன்றென்று இரண்டென்று சொல்லும் பேதை போயிற்று அப்படி. அதாவது ஒன்று இந்த கடவுள் ஒன்று ரெண்டு அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த பேதம் எனக்கு போயிடுச்சு ஏன்னா அப்படிங்கிறாரு. அதே மாதிரி உறவும் பகையும் அப்படின்னு பார்த்து இவ உறவு அவங்களுக்கு நிறைய பண்ணணும், இவர் பகை அப்படின்னு நிறைய பண்ணணும், இவங்களுக்கு ரொம்ப கவனிக்கணும், இவங்களை கவனிக்கக்கூடாது அப்படி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டு பேருமே எனக்கு ஒன்று அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நம்ம திருமூலரில் கூட நம்ம வந்து திருமந்திரத்தில் சொல்லுவார், நடுவு நிலை இன்றற்கன்றி ஞானம் இல்லை அப்படின். அது எப்படி சொல்கிறதுன்னா, அதாவது நடுவில் இருக்கிறாங்க, அதாவது இந்த பேதம் நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் பார்க்காம எல்லாருக்குமே பொதுவாக என்ன கொடுக்கணுமோ அப்படி சொல்லுவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஆன்மீகத்தில் நம்ம பயணிக்கிறோம், இறைவனை பற்றி பேசுகிறோம், இவங்களுக்கும் நல்ல எல்லாருமே நல்ல முடிஞ்ச அளவுக்கு உணவு, நம்ம ஒரு வேளையாவது உணவோடு நம்ம வாழக்கூடிய தன்மை இருக்குது. எதுவுமே இல்லாத மக்களுக்கு கூட ஒரு வேளை ஏதோ ஒரு உணவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இறைவன் வைத்திருக்கிறார். அதே மாதிரி நார்த்திகம் பேசக்கூடியவங்களையும் நல்லாவே வளர்க்குறாரு. அவங்களுக்கும் எதுவும் இல்லை அப்படி அவங்களுக்குலாம் கொடுக்கூடாது அப்படிங்களாம் நம்ம எல்லாருமே போதும். அவங்க பேசினாரங்க பேசலை அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஏன்னா ஐயா வந்து இன்னொரு பாடல்லையே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாத்திகம் பேசுபவர் நாக்கு முடை நாக்கு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி அப்படி சொல்கிறனாலும் அவர் வந்து பிரிச்சுலாம் பார்க்கல. ஏன்னா கடைசியாக பொதுத்தன்மை, ஏன்னா பேதம் பார்க்காம அவர் செய்யக்கூடியதாக இருக்கார். இப்போ வந்து நம்ம வீட்டில் அந்த மாதிரி அந்த பொதுத்தன்மையை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்காகட்டும், இல்லை நம்மளும் அதை வளர்த்துக்கிறது மிக ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ எளிமையாக நம்ம வீட்டில் பார்க்கலாமே, ஏன் அப்படின்னு சொல்ல வரோம்னா, எளிமையாக வீட்டில் பார்க்கலாம்னா ஒரு சின்ன குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்க பொம்மை தான் பிடிக்குது அப்படின்னா, பக்கத்து வீட்டு பாப்பாவும் ஒரு சின்ன குழந்தை, ரெண்டுமே ஒரே ஒரு 2 வயசு குழந்தைங்க இருக்காங்கன்னா, இப்போ நம்ம குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருக்கோம்னா, பக்கத்து வீட்டு குழந்தை வரும்போது தாய்மார் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை வந்தால் பிச்சு போட்டுரும் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. இது ரெண்டுமே குழந்தைங்க தான், அந்த ரெண்டு குழந்தைங்களுக்குமே பொம்மைனா பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுத்தன்மை அந்த தாய்க்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போது இது இல்லாதபத்தில் இது நம்மளுடைய குழந்தை வந்தால் பிச்சு போட்டுரும் அப்படிங்கிறப்போ, இதை பார்க்கக்கூடிய குழந்தைங்களும் இதே அந்த பொதுத்தன்மை இல்லாமையே வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இது வந்து ஆரம்பத்தில் குழந்தைகள் வந்து நம்ம என்ன சூழ்நிலையில் வளர்கிறாங்களோ அப்படி தான் அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய குணங்கள் எல்லாமே இருக்கும். இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஆரம்பிக்கிறோம், இந்த வார்த்தை இந்த சொற்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஒரு ட்ரெயின் பெட்டி மாதிரி ஒரு வார்த்தை பேசுகிறப்போ அடுத்து ஒரு வார்த்தை அப்படியே அது தொடர் வண்டி மாதிரி அப்படியே அந்த சங்கிலி மாதிரி அப்படியே கோத்து கொண்டு அது நமக்குள்ளே இருந்து நம்ம அந்த வார்த்தைகள் வருது. அப்போது இது எல்லாமே வந்து எப்படின்னா, இது பேச வைக்கிறது இது நடக்கிறது எல்லாமே நான் கிடையாது, யார் பேசினாலுமே அது வந்து அவங்களுடைய வார்த்தைகளாக இருக்காது. ஏன்னா அவங்கக்குள்ளே இருந்து எல்லாமே இறைவன் இயக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க ஒரு புரிதல் வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அப்படி தான் நடக்குது. அது ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் அது அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இல்லாத பட்சத்தில் நீ தானே சொன்னேன், நான் தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த அகங்காரம் அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது வந்து எப்படின்னா, இப்போது இந்த அகங்காரம் தான் நம்மளை அடுத்தடுத்து நிறைய வினைகளை அதிகப்படுத்துறதுக்கு காரணம் இந்த அகங்காரம் தான். இப்போது என்னுடைய பையன் இப்போது ரெண்டு குழந்தைங்க சின்ன பசங்க அடிச்சுக்கிறாங்கன்னா, அது சின்ன குழந்தைங்க அடிச்சுக்கிறாங்கன்னா, அப்போ பெரிய வயசில் இருக்கக்கூடிய நாம அது வந்து அது இது ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு பொதுவான சாமரசமாகவும், அவங்க நட்பை அடுத்து மறுபடியும் சண்டை போடாத மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உண்டாகிற மாதிரி நம்ம அந்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த இடத்த சுச்சுவேஷனில் ஒரு ரியாலிட்டியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, என் பிள்ளை என் பையனை இப்படி அடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு தந்தை சொல்கிறதும், மறுபக்கம் இன்னொரு குழந்தைகளுடைய அப்பா வந்து என் பையனை இப்படி அடிச்சிட்டான்னு, இப்போ இந்த ரெண்டு குழந்தைகளுக்குமான ஒரு இது வந்து தன்னுடைய பையன் தன்னுடைய இது அப்படிங்கிறப்போ, இங்கே எல்லாமே அப்படியே ஒரு தந்தை இப்போ வந்து அந்த சண்டைங்கிறது வந்து இப்போ ரெண்டு தந்தை ரெண்டு பேருக்கும் உண்டான சண்டையாக மாறும். இது அடுத்து இப்போ அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த ஆணவம் இந்த அகங்காரம் ஆகட்டும் இது என்னுடைய இது அப்படிங்கிற பட்சத்தில், இது எல்லாமே வந்து மறுபடியும் தொடர்ந்து இதை நம்மளை இந்த வினைக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும், அதெல்லாம் வளர்த்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து இந்த ஆன்மீகத்தில் நம்ம வர்றதுக்கு தடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தடை யாருன்னா நம்ம தான் தடை. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நம்ம செய்ய முடியல
இது ஏன் அப்படி இந்த தடை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நிற்கும். இந்த இடத்துல நம்ம எப்படி இந்த சுச்சுவேஷனில் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ஒரு இப்போ ஆன்மீகத்தில் நம்ம அடுத்தகடுத்து இப்போ நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல அன்பை எப்படி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடை இருக்கும். இப்போ நம்ம நம்ம நம்மளுக்கு நாம தான் தடையாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சம், நான் செய்யணும் நான் கடக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளால் முடியும். அதை எப்படி சொல்கிறதுனா, நம்ம நம்ம ஞானசித்தன் சுப்பிரமணிய பாரதி அவர் வந்து நல்ல ஒரு சக்தி அப்படிங்கிற ஒரு பாட்டில் வந்து சொல்லியிருப்பார், சோம்பர் தவிர்க்கும் துணிவே சக்தி அப்படிம்பார். அந்த துணிவுங்கிறது வந்து இப்போ சோம்பலாக இருக்கிறோம், செய்யணுங்கிற அந்த துணிவு தான் ஆற்றல் அப்படிம்பார். அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம அந்த எப்படி நம்ம அதுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி எடுத்த உடனே டப்பு டப்புன்னு எல்லாரையுமே இது பண்ணாமல் எல்லாருக்கும் இலகுவாக போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும் நம்மளுக்கு. உதாரணத்துக்கு நான் செய்யணும் அப்படின்னா நான் தான் செய்யணும். அந்த மாதிரி இப்போ தடை யாருன்னா அப்படி நான் தான் தடை. இதை கடந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்காலில் கடக்கணும் அப்படின்னா நான் அந்த கடக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிப்பேன். ஒன்று இது பெருசாக இருக்கும், இல்லை கடக்கும்போது கால் வலிக்கிடும் அப்படிலாம் நான் யோசிக்க, இதெல்லாமே என்னுடைய நான் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே நான் இப்போ கடக்கணும்னு நினச்சேன் பரவாயில்ல விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் கடக்கிறேன் அப்படின்னா அதுவும் என்னுடைய சம்மந்தப்பட்டு. ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன துக்கப்பட்டாலும் என்ன இன்பம் நம்ம அடைந்தாலும் அது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடியது நம்மளாகவே இருக்கிறோம். அப்போது இந்த இந்த தடையை உடைப்பதும் இந்த தடையை நம்ம தாண்டி போகிறதும் இதுக்கு எல்லாத்துக்குமே உண்டான விஷயம் வந்து நம்மளாக தான் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த தடையை கடக்கிறப்போ நடக்கக்கூடிய நிறைய இந்த சில விஷயங்கள் வந்து அது எல்லாமே நிறைய அனுபவத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். உதாரணம் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, ஐயா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த சண்மகத்தில் நம்மளுக்கு இந்த அதெல்லாம் சொல்ல முடியாது. பல ஜென்மங்கள் அடையக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு ஜென்மத்தில் அடைஞ்சி நம்மளுக்கு அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவரை அடையக்கூடிய அந்த வழியை ஒரு ஆறு திருமுறைகளில் போட்டு, முக்கியமாக அந்த ஆறாம் திருமுறை கடைபிடிங்க ஜீவகாரணி ஒழுக்கம்னு போட்டு எல்லாமே கொடுத்துட்டு போகிறாருன்னா அவர் அதுவும் அவருடைய பாடல்கள் நம்ம படிக்கிறப்போ ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதும் நம்ம முன்னோடியாக நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளை ஊக்கமாகவும் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம வள்ளல் பெருமானை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நான் படும் பாடு பஞ்சுதான் படுமோ அப்படிங்கிறாரு. அதே சமயத்தில் அதாவது நான் பட்ட பாட்டை நிலைக்கில் கல்லும் கரையுமே அப்படிங்கிறாரு. அதே மாதிரி படமுடியாதினி துயரம் அரசே பட்டதெல்லாம் போதும் அப்படிங்கிறாரு. அப்போது எவ்வளவு எவ்வளவு ஏன் அப்படின்னா நம்ம அடுத்த நிலைக்கு போகணுன்னா நம்ம துன்பங்கள் அனுபவிச்சா தான் அடுத்த நிலைக்கு போவோம். இந்த துன்பங்கள் ஏன் அப்படி வருது அப்படின்னா, ஐயா வந்து நம்ம விண்ணப்பங்கள் சத்திய விண்ணப்பங்கள் நம்ம எழுதியிருக்காரு, சிறு விண்ணப்பம் பெரு விண்ணப்பம். இதில் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, நோய்களையும் துன்பத்தையும் கொடுத்து மனதை பக்குவப்படுத்தி நம்மளை கொண்டு போகிறாரு அப்படிங்கிறாரு. அப்போ வந்து ஒரு துன்பம் வரும்போது, துன்பம் வரும்போது என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது, துன்பத்தை நான் கடந்து சென்றபோது அந்த துன்பத்தை நான் ஜெயிச்சு அதை தாண்டி போனதுக்கப்புறம் என்னுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம மேலே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனை நடப்போ பெரிய விஷயமா நம்மளுக்கு தெரியும், அதை தாண்டி நம்ம போனதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை கிடைக்கும். இதுதான் இதுக்கு உண்டான ஒரு வித்தியாசம். அப்போது இது எல்லாமே எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுக்கறது அந்த துன்பம் வந்ததுனால தான் அந்த தைரியம் நம்மளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி நோயும் அப்படி தான், நோய் வந்து கொடுத்து ஏன் கொடுக்குறாருன்னா, நம்ம ஏன் நோய் வராத வரைக்கும் நம்ம இந்த உடல்நிலையை நம்ம ஒருபோதும் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. இந்த நோய் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எப்படி அளவோடு சாப்பிட்றது, எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எப்போ வருதுன்னா, நோய் வந்ததுக்கப்புறம் தான் அந்த உடல் மேலே நம்ம ஒரு அக்கறையே நம்ம காட்ட முடியுது. அப்போது இந்த நோய் இந்த துன்பம் இதெல்லாமே ஏன் வருது அப்படின்னா, நம்மளுடைய மனநிலையை பக்குவப்படுத்துவதற்காகவும், எப்போ பக்குவமடைகிறோமோ அப்போ நம்ம அது மேல்நிலைக்கு நம்ம போயிட்டுருக்கோங்கிறதும் அதுக்கு அர்த்தமாக இருக்குது. அப்போது இதெல்லாமே நம்மளுக்கு ஐயா கொடுத்து இவ்வளோ விஷயத்தையும் கொடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ அதை எதுக்குமே ஐயா என்ன சொல்லுவார்னா, நம்ம அறுப்பிரிஞ்சது நம்மகிட்ட இருக்கிறாரு, நம்ம எதுக்குமே கலங்கக்கூடாது அப்படிம்பார். அப்போது அந்த மாதிரி தைரியமாக நம்ம வந்து தடைகளாகட்டும் எதாக இருக்கட்டும், அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஒருமை சார்ந்து நம்ம எதையுமே நம்ம முடிவெடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா,
இந்த இடத்துல நம்ம எப்படி ஐயா பொதுவாக யோசிப்பாரோ அந்த மாதிரி ஒரு யோசனையை நம்ம எடுத்து அந்த செயல்களை செய்யும்போது ரெண்டு பக்கமும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம சுமூகமாக போகிறது அது சரியாக இருக்கும். அப்போது நம்ம ஒரு செயலை செய்யும்போது பொது என்ன சொல்லுவார்னா, எந்த செயலை செய்யும்போதும் பொது சிந்தனை இருக்கணும் அப்படிம்பார் ஐயா. அந்த மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யும்போது அது யாராக இருந்தால், நம்ம உறவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பகைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ரெண்டு பேருக்குமே பாதிப்பு இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு செயலை ஒரு முடிவை நாம் எடுக்கும்போது அது நல்ல முடிவாகவும் யாருக்கும் துன்பம் தராத வகையிலும் இருக்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்மளை இன்னும் அது நல்ல மேல்நிலைக்கு எடுத்துகிட்டு போகுங்கிறது தான் ஒரு உண்மை, ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம தடை சொல்லது இப்போது இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு புரிஞ்சிருக்கு இப்போ தடை யாரு நம்ம அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த பொதுவான விஷயங்களுக்கு நம்ம வரும்போதும் இந்த கருணையோட தயவோட ஒரு விஷயங்கள் இளைஞர்கள் வந்து சின்ன வயசுலேயே வராங்க அப்படின்னா அதை ஊக்கப்படுத்துறதுக்கு பெரியவர்கள் இருக்கணும். பெரும்பான்மையான இப்போ ஆன்மீகம்னா என்ன, துறவரம் போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் நம்மளுடைய தமிழ் மரபு அப்படிங்கிறது வந்து துறவத்தை வலியுறுத்துறதே கிடையாது, என்றைக்குமே இல்லறத்தை தான் வலியுறுத்துது. நிறைய நம்மளுடைய திருவள்ளுவராக இருக்கட்டும், திருவள்ளுவர் வந்து நம்ம துறவியல்னு ஒரு 10 அதிகாரம் போட்டிருந்தாலும் நிறைய இடத்துல வந்து இல்லறவியலை பற்றி தான் நிறைய பேசுகிறாரு. அதே மாதிரி இல்வாழ்க்கையை பேசுகிறாரு, இல்லறவியல நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அதே மாதிரி நம்ம வள்ளல் பெருமானுமே வந்து ஒரு ஒரு பெண்களையும் நிறைய சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. அதே பட்சத்தில் ஒரு குடும்பமாக இருந்து செயல்படும் போது அது இன்னும் சிறப்பமாக இருக்குது, ஒரு குடும்பத்துக்கான ஒரு இதாக இருக்குது, எங்கேயுமே துறவரமே போக சொல்லலை, அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்குது ஐயாவதும். ஒரு குடும்பமாக இருந்தால் இன்னும் எளிமையாக இருக்கும் அடையிறதுக்கு அப்படிம்பாரு. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மள கூட்டிகிட்டு போகணும், நம்ம மட்டும் போகிறது அப்படிங்கிறது வந்து அது நல்ல விஷயமா இருக்காது. அதே மாதிரி அவங்கள கட்டாயப்படுத்தவும் கூடாது, அது நம்ம இருக்கும்போது அவங்கள அது புரிய புரிய அவங்களா வருவாங்க, நம்ம அந்த வழிநிலைக்கு வருவாங்க. நம்ம கட்டாயப்படுத்தவும் கூடாது, அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. என்னை கட்டாயப்படுத்தும் போது அது என்னதான் நம்ம கட்டாயப்படுத்தினாலும் அவங்க அங்கே பழைய நிலைக்கு தான் போவாங்க. அது அவங்களா உணர்ந்து வரும்போது அது உறுதியாகவும் நீண்ட நாள் நிலைத்து நிற்கக்கூடியதுமாக இருக்கும். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி இந்த பெரிய நிறைய வயது முதிர்வுகள் நம்ம பார்க்குறோம், ஏன் வந்து இந்த இளம் வயசுலேயே அதுக்கு ஒரு இது வரீங்க, இப்போலாம் வரக்கூடாது, ஒரு 60 வயசுக்கு மேலே வாங்க எல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 60 வயசுக்கு நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வரும்போதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, உலகில் சார்ந்த நிறைய எண்ணங்களும் நிறைய பதிவுகளும் நிறைய வரும்போது அவங்களுக்கு ஒவ்வொன்றா அதை வந்து கடந்து வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ சிறிய வயதிலேயே நம்ம தொடங்கும் போதுங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும், அது அடையிறதுக்கும் அதை சீக்கிரம் அடையிறதுக்கும் ரொம்ப உறுதுணையாகவும் ரொம்ப பக்கபலமாகவும் இருக்கும். இந்த நம்ம வயதானவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி போக வேண்டாம், ஒரு 60 வயசுக்கு மேலே போ, 50 வயசுக்கு மேலே ஆன்மீகம்னா போ, இப்போ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, முன்னாடி இருந்தவங்க வந்து இந்த துறவரம் போகிறோன்னு எல்லாத்தையும் திறந்துட்டு போகிறப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது, இந்த மாதிரி போயிட்டானே என்ன பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அது இப்போ நம்மளுடைய மரபு அப்படிங்கிறது வந்து ஒரு இல்லறவியலை, ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்னதான் துறவரம் போனாலும் துறவரம் போனவங்களுக்கு கூட நம்ம இல்லறத்தில் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியும், கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நம்ம திருக்குறள்லேயே அந்த மாதிரி ஒரு குரல் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வந்து இல்லறத்து தான், முக்கியமாக இந்த தென்னிந்திய பகுதிகளில் நிறைய வலியுறுத்துறது வந்து இல்லற வாழ்வியலான சேர்ந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இல்லறத்தில் எப்படி இருக்கும்னா, இல்லறத்தில் துறவரமாக இருக்கும். நான் இல்லறத்தோடு இருக்கிறேன், ஆனால் ஒரு துறவி எப்படி வாழ்வோனோ அந்த மாதிரி ஒரு இல்லத்தோடு சேர்ந்து வாழணும். அதுக்கு முன்னாடியும் வந்து நம்மளுடைய திருவள்ளுவர் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கார், ஏன்னா அவருடைய வாழ்வியல்லையும் அப்படி தான் அவர் வாழ்ந்து காட்டினார். அதே நேரத்தில் அவருடைய மனைவியும் அதே மாதிரி அவர் அழைச்சி கொண்டு, அதே மாதிரி அவருடைய எந்த நிலையை அடைந்தாரோ அதே மாதிரி அவங்களையும் அழைச்சிட்டு போகிறார். அப்போ வந்து அது ஒரு ரொம்ப மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. நிறையா நம்ம வந்து ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவங்களுடைய சாரதாம்மா, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம முன்னோடியாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம செய்கிறதுங்கிறது, அப்படி செய்யும்போது இந்த வயதானவர்களுக்கும் நிறைய வந்து அதில் வந்து ஒரு பயம் இருக்காது. அப்போது வந்து அவங்க நிறைய இளைஞர்கள் வர ஆரம்பிப்பாங்க. இன்னொரு விஷயம், இளைஞர்கள் நிறைய வரும்போது நம்ம சமுதாயத்துலேயும் நிறைய குற்றங்களாகட்டும் நிறைய விஷயங்கள் அவங்க தப்பான விஷயங்கள் வழிநடத்தப்படுவது குறையும் ரொம்ப. ஏன்னா தயவு ஒரு பொது சிந்தனை வரும்போது
மற்ற கெட்ட விஷயங்களாகட்டும் ஒரு சமூகத்தில் தவறான வழிகள் போகிறதுங்கிறது வந்து மிக ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை தான் நம்ம முன்னோடியே எடுத்து எல்லாமே நம்ம சன்மார்க்கத்தில் ஐயாவை தான் நம்ம வழிகாட்டியே எடுத்து செய்யும்போது அவர் சொன்ன அந்த மரணமிலா பெறுவார்கள் அவர் சொன்னது தான் நம்மளும் எடுத்து கொண்டு இருக்கிறோம். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனைத்தான் வயதாலும் வயதிடுமீன் வாழ்த்தெனவே கொண்டிடுவேன் மனம் கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தான் ஓர் சிறிதனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீவிர் எல்லாம் புனிதமுறும் பொருட்டே அப்படிங்கிறாரு. அதனால் இதெல்லாமே நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இதை நம்ம இந்த கருத்துக்களையே எல்லாமே நம்ம பகிர்றோம். அதனால் இது நிறைய பேருக்கு ஏற்புடையதாக இருக்கும், நிறைய பேருக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதனால் உங்களுடைய அந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை வந்து நீங்கள் இதை திட்டியோ இதை வந்து இதுக்காக நீங்கள் பயன்படுத்தாமல் நல்ல ஆற்றலுக்காக பயன்படுத்தணுங்கிறத வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.